வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் சர்வதேச செஸ் போட்டி நடைபெற உள்ள நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஜூலை 28 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரௌபதி முர்மு அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிக்கிருத்தியை முன்னிட்டு 2,00,000 பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் சார்பில் இன்று பிரியாவிடை நிகழ்வு நடைபெற உள்ளது. 68 தேசிய திரைப்பட விருதுகள் பட்டியலில் நடிகர் சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளியான சூரரை போற்றும் படம் 5 தேசிய விருதுகளை பெற்று அசத்தியுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளின் கல்விக்கான டிஜிட்டல் மறுவாழ்வு தளத்தை வருகின்ற 25 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் சென்னை மண்டலம் 3 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. குற்றாலம் சாரல் திருவிழாவிற்கான சின்னம் வடிவமைப்பில் ஆர்வமுள்ளவர்கள் சின்னத்தை வடிவமைத்து மேற்கண்ட இந்த இணையதளத்தில் ஜூலை 24 அனுப்பலாம் என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு செய்யப்படும் சின்னத்தை வடிவமைப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஇ பிடெக் படிப்பில் நேரடியாக 2 மாணவர்கள் சேர்வதற்கான விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் ஆகஸ்ட் 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை 1,00,000 இடங்களில் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா மற்றும் ரோஹித் யாதவ் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வானது நாளை தமிழகம் முழுவதும் 22,00,000 பேர் எழுத உள்ளனர். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை ஜூலை 31 பின்னர் நீட்டிக்கும் திட்டம் இல்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூலை 25 முதல் 30 வரை சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் JEE நுழைவுத் தேர்வு வருகின்ற 25 நடைபெற உள்ள நிலையில் இதற்கான ஹால் டிக்கெட் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில அளவில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு வேலை வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை வடபழனி 100 சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 128 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,568 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.